கேப்டன் பதவிக்கு ஆபத்தா? என்னங்க சொல்றீங்கன்றீங்களா? இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் விராட் கோலி பதவிக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. தோனி கிட்ட இருந்து ஒரு நாள் முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட் அணி கேப்டன் பொறுப்பை வாங்கினாரு விராட் கோலி. ஆனா சமீப காலமா அவரோட நடவடிக்கைகள் சரியில்லை. உலக கிரிக்கெட் வீரர்கள் அனைவருமே மதிக்கக்கூடிய அனில் கும்ப்ளே இந்தியாவோட பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட நிலையில அவர்கிட்ட சண்டை போட்டு விரட்டிட்டாரு விராட் கோலி. கும்ப்ளே இருந்தப்ப இந்தியா பல தொடர் வெற்றிகளை ருசிச்சது. ஆனா எல்லாமே என்னாலதான் அப்படின்ற மாதிரி விராட் கோலி நடவடிக்கைகள் கும்ப்ளேவை வெளியேற்றதுக்கு காரணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ பிசிசிஐ நிர்வாகத்தோட முழு போக்கஸும் விராட் கோலி மேலதான் வந்திருக்கு. கும்ப்ளேவுக்கு பதிலா விராட் கோலி என்னதான் சாதிக்க போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிர்வாகத்துக்கிட்ட இருக்கு. இந்த நிலையில தான் இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல் மற்றும் மேயி தீவுகளுக்கு எதிரான ஒரு போட்டியில அதிர்ச்சி தோல்வியை கண்டிருக்கு. விராட் கோலியோட செயல்பாடுகள் தான் அந்த அதிர்ச்சி தோல்விக்கு காரணம் அப்படின்னு உறுதியா நம்புது பிசிசிஐ. எனவே அவருக்கு மாற்றா ரஹானே அல்லது ரோஹித் சர்மா கேப்டனா செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. விராட் கோலியோட அடுத்த கட்ட செயல்பாடுகளை வச்சுதான் அவரோட பதவி தப்புமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். எனவே இந்திய அணிய தொடர் வெற்றிகளை பெற வைக்க வேண்டிய கட்டாயத்துல விராட் கோலி இருக்காரு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.